இங்க பாரு, இதான் வந்து அந்த லெமன் ரைஸோட கான்சென்ட்ரேட். இங்க பாரு, லெமன் ரைஸோட கான்சென்ட்ரேட் இதான். இதை வேணும்போது நீ போட்டுக்கலாம். இப்போ வந்து தயிர் பண்ணி வச்சேன். அப்புறம் தயிர் சாதம், தயிர் சாதத்துக்கு இங்க பாரு இதே போல பற்ற வச்சுட்டு எண்ணெய், எண்ணெய் விட்டுக்க, துளி உண்டு ஒரு ஸ்பூன், ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் விட்டு இது அதுக்கெல்லாம் கலந்து சாத்துக்கு. அதே போல கடுகு உண்டிய, கொஞ்சம் கடுகு உண்டி தான். இன்னைக்கு ஒன்று கடுகு மட்டும்தான், மற்றெல்லாம் கிடையாது கிடையாது. தயிர் சாத்துக்கு கொஞ்சம் இஞ்சி, காட்டு இஞ்சி, அது வெடிக்கிறது இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பிலை கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் ஒரு பச்சை, அதை பரப்பிட்டு பரட்டு, இஞ்சி, கருவேப்பிலை கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், அவ்வளோதான். ஒரே ஒரு பச்சை மிளகாய், துளி உண்டு இஞ்சி. இங்கே வளர்த்து பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் கிரேப்ஸ் போடுறேன், உங்களுக்கு பிடிக்காது நீ போட வேண்டாம். இங்கே கருப்பு திராட்சை போடுறப்ப எங்களுக்கு பிடிக்கும், உனக்கு வேண்டாம்னா யூ கேன் செட். ஆள் உனக்கு வேணும்னா என்ன இது வேணா போடலாம். இல்லைன்னா நம்ம உங்கள் கிரேப்ஸ் இருக்கே அதெல்லாமும் போடலாம் தயிர் சாத்துக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் வந்து இங்கெல்லாம் சாதம் தயார் பண்ணி வச்சுருக்கேன் பாரு. தயிர் சாத்துக்கு கொஞ்சம் குழைஞ்சிருக்கணும் இந்த சாதம். அதில் உப்பு போட்டு தயிர், இது வந்து தயிர் சாதத்துக்காக குழஞ்சி வச்சுருக்க, குழஞ்சில் இதில் உப்பு போட்டு, உப்பு போடணும், இந்த தயிர் கேடு போட்டுக்கோ, கேடு போட்டு கொஞ்சோண்டு சீஸு, சீஸோடு போட்டு நல்லாயிருக்கும் போட்டு, சீஸ் வேறு போட்டிருக்கா, நல்லா கையாக நல்லா நல்லா பசையணும், நல்லா குழஞ்சி நல்லா அமைக்க, நல்லா குழையணும். அவ்வளோதான். அந்த தாளிச்சு கொட்டியிருக்கேன் இல்லையா, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, திராட்சை இதெல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து இதில் போடணும். இந்த பாரு பிரமாதம் செய்யு. அடுத்த இது நெக்ஸ்ட் எபிசோட் அடுத்தது. தேங்க்யூ.